தமிழ்நாட்டில் 2026 கூட்டணி அரசுதான் அமையும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் மருது சகோதரர்களின் சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக கூட்டணியில் விரிசலுடன் தான் விவாதம் நடைபெறுவதாக விமர்சித்தார். மதுரையில தண்ணி தேங்குதுன்னு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சரை அவர் குற்றம் சொல்கிறார். அண்ணன் திருமாவளவன் என்று நாம் முதலமைச்சராகும் அளவிற்கு நமது செயல்பாட்டை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். காங்கிரஸ் இன்று ஆட்சியில் பங்கு கேட்கும் அளவிற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக 2026 திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கும் அளவிற்கு அந்த தேர்தல் அவர்களுக்கு சுலபமாக இருக்காது. எந்த ஆட்சி வந்தாலும் அது கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும். நவீன வடிவமைப்பு, குளியலறை என பல்வேறு வசதிகளுடன் படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதில் உள்ள சிறப்பம்சங்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அதிவேக பயணத்திற்காக இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில்கள் தற்பொழுது பகலில் அமர்ந்து செல்லும் வகையில் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இரவில் நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்பவர்களுக்காக படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் தயாராகியுள்ளன. சென்னை பெரம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையான ICF தயாரான வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் எப்படி இருக்கும் என அறிமுகம் செய்யப்பட்டது. படுக்கை வசதி ரயில் பெட்டிகளில் உள்ள வழக்கமான நீல நிறத்தை விடுத்து சாம்பல் மஞ்சள் நிறங்களுடனும் அலங்கார மேற்கூரையுடனும் முழுமையான எல்இடி விளக்குகள் பொருத்தப்பட்டும் வந்தே பாரத் படுக்கை வசதி ரயில் பெட்டிகள் ஜொலித்தன. மேல் படுக்கைக்கு ஏறுவதற்காக வழக்கமாக இருக்கும் கம்பிகளை விட எளிதாக ஏறும் வகையில் ஏணி போன்ற வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் கூட ஏறலாம். ஸோ கீழே இருந்து இப்போ நான் ஒரு ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுறேன், ரெண்டு ஹேண்ட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இங்கே ஈஸியாக வந்து மேலே ஏறுறதுக்கு ஃபுல்லாக கம்பி இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்மளால் ஈஸியாக வந்து மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு லெக் வச்சு நம்ம வந்து மேலே போயிடலாம். ஒவ்வொரு படுக்கைகளுக்கு அருகிலும் பயணிகளுக்கான வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. லைட் வச்சிருக்காங்க, ரீடிங் லைட். இப்ப நீங்க புக்ஸ் படிக்கிறீங்க, அதே போல நம்ம வந்து எந்த சார்ஜர் வந்தாலும் இங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்லாம் லேப்டாப் அந்த மாதிரி மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய அந்த பிளக் பாயிண்ட்டும் இது இருக்கு. மொபைல் ஸ்டாண்ட் தனியாக வச்சிருக்காங்க. ஏதாச்சும் வாட்டர் அதெல்லாம் இங்கே வைக்கிறது இல்லை, புக்ஸ் வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். ஃபுட்டு சாப்பிட்றதுக்குன்னு இங்கே ஒரு இடம் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டா ஒரு டேபிள் வந்து ரெடியா இருக்கு. முழுமையாக ஏசி வசதி இருக்கும் இந்த ரயிலில் தானியங்கி கதவுகள், டிஜிட்டல் அறிவிப்பு பலகைகள், அனைத்து பெட்டிகளிலும் சிசிடிவி என பாதுகாப்பு வசதிகள் அசத்தலாக உள்ளன. இப்ப நம்ம வந்து வழக்கமான நம்ம நார்மல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல சங்கிலி பிடிச்சி இழுப்போம் இல்லையா, ஆனா இதுல வந்து நீங்க ஜஸ்ட் வந்து ஏதாவது பெரிய எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஒரு ஃபயர் ஆகுது இல்லாட்டி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னா இது வந்து ஆக்சிடென்ட் கால், அதை வந்து உடனடியாக இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நேரடியாக ட்ரெயினுடைய லோக்கோ பைலட்க்கு வந்து அந்த மெசேஜ் போயிடும். இங்கேருந்து டைரெக்டாக லோக்கோ பைலட்கிட்ட பேசலாம், அவங்களோட கம்யூனிகேட் பண்ணி ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்ன அவங்களுக்கு உதவி தேவைப்படுது. சில பேருக்கு சடனாக ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கும் இல்லாட்டி ஒரு போலீஸ் தேவையாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் அவங்க வந்து அந்த வாய்ஸ் கால்லேயே வந்து சொல்லிடலாம். நவீன கழிவறைகளில் அழகிய வடிவமைப்புடன் கண்ணாடி, அகலமாக இடவசதி ஆகியவை வரவேற்பை பெற்றுள்ளன. மேலும் முதல் வகுப்பு பெட்டியில் உள்ள குளியல் அறையில் வெந்நீர் வசதி கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் ஏசியில் இருக்கக்கூடிய அந்த பாத்ரூம் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து பாத்ரூம். இதுல வந்து குளிக்கிறதுக்கு ஷவர் இருக்கு. ஸோ நம்ம ஷவர்லயே யூஸ் பண்ணலாம். 16 பெட்டிகளை கொண்ட இந்த வந்தே பாரத் படுக்கை ரயில் வசதியில் 823 பேர் பயணம் செய்ய இடவசதி உள்ளது. இந்த ரயில் அதிகபட்சமாக 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எளிதில் தீப்பற்றாத வகையிலான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நவம்பர் 15 சோதனை ஓட்டத்திற்கு ரயில் ஒப்படைக்கப்படும் எனவும் ICF பொது மேலாளர் குறிப்பிட்டார். The buffers will crash and they'll take the impact in the force of the train accident so that the damage to the train will be less, and as a result what happens is the people in the inside the train will not be affected. That is number 1. நவீன வசதிகளுடன் கூடிய இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாத இறுதி அல்லது பிப்ரவரி மாதத்தில் இயங்க தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.